ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கோபத்தை வெல்வது எப்படி. இந்த உலகத்தில் வயசில் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் கோபப்படாத மனுஷங்களை நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, இல்லைங்களா? ஒரு சில நேரத்தில் கோபத்தில் நம்ம நிறைய விஷயங்கள், பேசக்கூடாத விஷயங்களும் பேசி நிறைய பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வருது. இந்த கோபத்தை தான் நம்ம மனசை கட்டுப்படுத்தி இந்த கோபத்தை வெல்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு குருநாதர் சொன்ன கதையை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட் என்னங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஒரு குருநாதர் வந்து எப்பவுமே ரொம்ப சாந்தமாக அமைதியாக வந்து இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அந்த குருநாதர் கூட இருக்கிற அந்த சீடர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சோம். எப்படி வந்து நம்மளோட குருநாதர் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு, யார் அந்த குருநாதர் வந்து யார் எப்படி கோபப்பட்டு பேசினாலும், என்ன அவமானப்படுத்தி பேசினாலும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக தான் இருப்பாராம். இப்படி இருக்கும்போது அவங்க கூட இருக்க சீடர்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்த வச்சோம். அப்படி ஏற்படுத்தும் போது, அதாவது மற்றவங்க வந்து நம்ம அவங்களோட குருநாதரை வந்து கோபப்படுத்தி பேசும்போது இந்த சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து கோபத்தை ஏற்படுத்துமா. அப்படி கோபத்தை வந்து ஏற்படுத்தினா கூட அவங்க வந்து சரி, நம்ம குருநாதர் இருக்கிற அமைதிக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க சீடர்கள் எல்லாமே அமைதியாக வந்து இருந்துருவாங்களாம். அதாவது ஒரு நாள் வந்து நம்மளோட குருநாதர் வந்து இருக்கிற அமைதிக்கு வந்து என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்தாங்களாம். இப்படி இருக்கும்போது எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே ஒன்று பேசி அவங்களோட குருநாதர்கிட்ட வந்து கேட்டாராம். அப்படி கேட்கும்போது அந்த குருநாதர் வந்து ரொம்ப அமைதியாக வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் என்ன சொன்னாருன்னா, சீடர்களை எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, ஏரியில் வந்து அந்த ஒரு படகுல உட்காந்து, யாருமே இல்லாத படகுல உட்காந்து எனக்கு தியானம் பண்ணுற பழக்கம் வந்து இருக்குது. இப்படி ஒரு நாள் வந்து நான் தியானத்தில் வந்து ஈடுபடும் போது இன்னொரு படகு வந்து என்னோட படகு மேலே வந்து மோதிட்டு, இப்படி மோதும்போது என்னோடய தியானம் வந்து அன்றைக்கி வந்து கலைஞ்சிட்டு, நான் வேகமாக கோபத்தில் வந்து கண்ணை விழித்து பார்க்கும்போது என்னோடய படகு மேலே இடித்த படகுல வந்து யாருமே இல்லாத ஒரு வெற்று படகு அப்படின்னு சொன்னாராம். அந்த வெற்று படகிட்ட என்னோடய கோபத்தை வந்து காட்டி என்ன பயன், எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஸோ அப்படின்னு வந்து சொன்னாராம். அதாவது என்னை வந்து யார் அவமானப்படுத்தி பேசினாலும் கோபப்படுத்தி பேசினாலும் எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயந்தான், அந்த வெற்று படகு தான் வந்து ஞாபகம் வரும். அப்படி வரும்போது நான் அந்த கோபத்தை வந்து நான் வந்து கட்டுப்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் கேட்டு இந்த குருநாதர் சொன்ன இந்த கதையை கேட்டு அவங்க சீடர்கள் எல்லாருமே மன தெளிவோட போனாங்களாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது அவமானப்படுத்தி கோபப்படுத்தி பேசினாலோ அவங்களாம் ஒரு வெற்று படகு, அவங்ககிட்ட வந்து பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை கட்டுப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்லதோட மீட் பண்ணுறேன்.